Hi everyone, welcome back to samalvandu.com. இன்னைக்கு நம்மளுடைய ரெசிபி வந்து கருப்பட்டி பணியாரம். இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி ட்ரெடிஷ்னலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நாம் வந்து இந்த ரைஸ் அந்த தால் எல்லாம் முதல்ல ஊற வச்சுக்கணும். ஸோ இதில் நான் ஒரு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு நீங்கள் வந்து சோனா மசரி வந்து அதை கூட யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஒரு கப்பு ரைஸு, அப்புறம் வந்து கால் கப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, அப்புறம் 1/4 கப்பு பாசிப்பருப்பு, ரெண்டு பருப்பையும் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இதை மூணையும் நான் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா ஊற வைக்க போகிறேன். அது நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடிக்கலாம். அப்படி மிக்சியில் போட்டு அடிக்கும்போது நான் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து அரைக்க போகிறேன். அரைச்சி நம்ம எப்படி இட்லி மாவை எப்படி புளிக்க வச்சு எடுப்போமோ அதே மாதிரி நம்ம இதையும் புளிக்க வச்சு எடுக்கணும். ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தி தான், பட் நமக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கருப்பட்டி சேர்க்குறோம், கருப்பட்டி சேர்க்குறனால அந்த கலரும் மாதிரி சாக்லேட் கலராக வரும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி, முதல்ல நான் இதை ஊற வச்சிடுறேன். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து இதை அரைச்சி எடுக்க போகிறேன். அதை அரைக்கும் போது கூட இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நான் துருண தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து மொத்தமாக சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா எப்படி நம்ம தோசை மாவு பதத்துக்கு எடுப்போம்னு அந்த மாதிரி குறை குறைன்னு இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுங்க. மாவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த நேரத்தில் நான் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண போகிறேன். லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வரவி வச்சுருங்க. மறுநாள் நல்லா புளிச்சிடும். புளித்ததுக்கப்புறம் நம்ம கருப்பட்டியை கரைச்சி இதில் ஊற்றி பணியாரமாக சுட்டு எடுத்துடலாம். இப்போ மாவு பாருங்கள், நல்லா பொங்கியிருக்கேன். ஆக்சுவலி நம்ம இட்லி அரிசி இட்லி உளுந்து போட்டு அரைக்கும் போது பொங்குற மாதிரி பொங்காது. ஏன்னா அதில் நம்ம உளுந்து போடுறதுனால நல்லா பொங்கி வரும். நம்ம கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு மட்டும் போட்டிருக்கனால இது இந்தளவு நல்லா பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளோ கட்டியாக வந்திருக்குன்னு. ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து கருப்பட்டி பாகை காய்ச்ச போகிறேன். ஏன்னா கருப்பட்டி பணியாரனால் கருப்பட்டி வந்து இந்த பால் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் 2 எடுத்துக்கோங்க. ஏன்னா 1.5 எடுத்தால் கூட போதும். சைஸை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஆக்சுவலி கருப்பட்டி வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் ஆட் பண்ணலாம். இது இனிப்பு ஜாஸ்தி வேணால் கூட கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸோ நான் இதில் வந்து 1.5 கருப்பட்டி கூட 1.5 கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதோட வந்து இந்த கப்பில் 1/4 கப்பு தண்ணி தான் நான் ஆட் பண்ண போகிறேன் கருப்பட்டி பாகுக்கு. எதுக்குன்னா கருப்பட்டியில் மண்ணுலாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த இதுக்காண்டி இதில் நான் கொஞ்சம் தண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மாவு நமக்கு ரொம்ப தண்ணியாயிரும். ஸோ இவ்வளோ தண்ணி போதும். நாங்கள் எவ்வளோ எடுத்திருந்தேன் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் நல்லா பாகு மாதிரி, அதாவது நமக்கு கரையணும் அவ்வளோதான். இந்த கம்பி பாகு பதம் அப்படிலாம் நமக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இது கரையிற அளவும் முதல்ல நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பாகு காய்ச்சிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ கொஞ்சம் திக்காக தான் எடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றியிருந்தேன். ஏன்னா நமக்கு வந்து மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றினாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நாம் இதை சேர்க்கலாம். வடிகட்டி தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா நான் கிண்டும் போதே தெரியுது கீழே மண் அடிபடுறது. ஸோ அதனால் கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே நான் அதை ஃபில்டர் பண்ணி தான் இதில் சேர்க்க போகிறேன். நான் அதை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி லிக்விடாக இருக்கா எப்படின்னு. அதுக்கு ஏற்றாப்புல இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி பாகு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நான் ஊற்றுறேன். நம்ம கருப்பட்டி பாகு ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவு நல்லா காஃபி கலரில் வந்துடும். ஸோ இதை நான் ஆட் பண்ண போகிறேன். தண்ணியாக இருக்குது, இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. இல்லை கொஞ்சம் திக்காக வேணால் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறேன். அதனால் நான் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணால் அந்த டேஸ்ட் வராது. ஓகே, நான் இதில் வந்து பட்டர் போட்டு தான் பணியாரம் சுட்டு எடுக்க போகிறேன். நான் பட்டரை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இது பட்டர் வேண்டாம்னா ஆயில் விடுறதுனாலும் விட்டுக்கலாம், இல்லை கீ போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இது போட்டால் தான் டேஸ்ட் இருக்குது. நான் குழந்தைங்களுக்கு வந்து பட்டர் போட்டு கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லை, தாராளமாக கொடுக்கலாம். அதனால் பெரியவங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது வேணால் ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லை எண்ணெயே ஊற்றாமல் கூட நீங்கள் சுட்டு எடுக்கலாம். ஓகே, நான் இந்த பணியாரத்தை இப்போ ஊற்ற போகிறேன் இந்த மாவை.
ஓகே நான் வந்து ஸ்கீவரை யூஸ் பண்ணி தான் அதை திருப்பி போட போகிறேன். இதை நம்ம இப்போ திருப்பி போடலாம். மேலே அந்த அதாவது மேலே லிக்விட் வந்து கொஞ்சம் குக்காயிருந்துருக்கணும், அப்போ திருப்பி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த பேனில் வச்சு குக் பண்ணும்போது வந்து ஹையில் வைக்காதீங்க, மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். இல்லைன்னா சீக்கிரம் கீழே கரிஞ்சிடும், அப்புறம் பணியாரம் வந்து கருப்பாக கிடைக்கும் நமக்கு. அதனால் இந்த மாதிரி எடுங்க. இது வந்து ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தி தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதான் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் புளி பணியாரம். அடுத்த வீடியோவில் நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக பணியாரம் இன்ஸ்டன்ட் பணியாரம் எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். சரி, இது இப்படி போட்டு ஒரு 2 நிமிஷம் வைங்க. இப்போ நான் அதை எடுத்துடுறேன். ஸ்கீவர் இருந்துச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நான் மற்ற கரண்டியை விட ஸ்பேச்சுலா விட இது ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நமக்கு ட்ரெடிஷ்னல் செட்டிநாடு ஸ்டைல் குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல்விருந்து.com போஸ்ட் பண்ணுங்கள். வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.